ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், August 8 எடிட்டோரியல்ஸ் பார்க்கலாம். ஸோ ரெண்டு ஆர்டிகல்ஸுமே கருணாநிதி இறந்துட்டாங்க, ஸோ அதை பற்றின ஆர்டிகல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அவருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ ஹி வாஸ் லாங்கஸ்ட் சர்விங் லெஜிஸ்லேட்டர், 13 டேர்ம்ஸ் வந்து அசம்பிளியில் வந்து லூஸ் பண்ணாமல், ஒரு தடவை கூட லூஸ் பண்ணாமல் வின் பண்ணியிருக்காரு. தமிழ்நாடுக்கு வந்து நிறைய ப்ரொக்ரெசிவ் மெஷர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் PDS, அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ணுது, இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் என்கரேஜ் பண்ணுது, அதுக்கப்புறம் க்ரூசைடர் ஃபார் ஃபெடரலிசம் அப்படின்றாங்க. ஸோ ஃபெடரலிசம் அப்படிங்கிறப்ப ஸ்டேட்ஸோடைய உரிமைகளுக்கு நிறைய குரல் கொடுத்துருக்காரு. எமர்ஜென்சி அப்போஸ் பண்ணார். ஸோ அதுதான் அவரை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. மீதி எல்லாமே ஓரளவுக்கு பொலிட்டிக்கல் இதாக கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ணாதுரையோடைய சக்ஸஸராக இருந்தார் அப்படின்னு சொல்லி இதில் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பாஸ் அண்ட் ரெஃப்ரெஷ், இது வந்து GST கவுன்சில் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அகெயின் வந்து GST கவுன்சில் வந்து லாஸ்ட் சாட்டர்டே மீட் பண்ணியிருக்கு, ஒரு செகண்ட் டைம் வித்தின் ஃபியூ டேஸ் மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி GST வந்து பார்த்திங்கன்னா 1.03 crore வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு, ரெவன்யூ கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஸ்லிப் இருந்திருக்கு, பிகாஸ் இப்போ லாஸ்ட் டைம் வந்து நிறைய பொருள்கள் மேலே அந்த GST ரேட்ஸை குறைச்சாங்க, அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை குறைச்சதுனால கொஞ்சம் இந்த GST ரெவன்யூ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தென் மூடிஸ் இன்வெஸ்டர் சர்வீஸ் அப்படிங்கிறவங்க நம்ம எக்கனாமிக்கலாக வந்து ரேட்டிங் கொடுப்பாங்க, ஸோ எந்த அளவுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, GDP வந்து பர் இயர் வந்து 0.04 to 0.08% வரைக்கும் நமக்கு குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது, பர்சன்டேஜ் ஆஃப் GDP, பிகாஸ் ஆஃப் டேக்ஸ் கட் அப்படின்றாங்க. பட் என்னென்னா, இதை வந்து நம்ம எப்படி காம்பன்சேட் பண்ணலான்னா, வி கேன் காம்பன்சேட் பை ஸ்ட்ராங்கர் கன்சப்ஷன் லெட் க்ரோத். அப்போ டிமாண்ட் அதிகம் பண்ணி மக்கள் வந்து அதிகமாக பொருளை கன்சியூம் பண்ண ஆரம்பித்தாலும், தென் டேக்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ், அதிகம் பேர் டேக்ஸ் கட்டம் வந்தாலும் நம்ம இதை காம்பன்சேட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு ஸ்டெப் எடுத்துருந்துருப்பாங்க. ஸோ 5 crore கீழே ஆனுவல் டேர்ன் ஓவர் இருக்கக்கூடிய ஃபார்ம்ஸ் வந்து பெர் மந்த் வந்து பண்ண தேவை கிடையாது. ஸோ குவார்ட்டர்லி இயர் பெர் இயர் அது வந்து பண்ணலாம், டேக்ஸ் வந்து பே பண்ணலான்னு சொல்லி முடிவெடுத்திருப்பாங்க. ஸோ அதுவும் அவங்க எடுத்த முக்கியமான டிசிஷன். ஸோ இதுக்கப்புறமும் ஃபர்தராகவும் மினிஸ்டரியல் பேனல் வந்து இன்னும் கொஞ்சம் இந்த மைக்ரோ ஃபார்ம்ஸ்க்கு இன்னும் கம்மியாக ஈஸ் பண்ணலாம், டேக்ஸ் ரிடியூஸ் பண்ணலான்னு சொல்லி ஒரு சான்ஸ் இருக்குது, டு ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ பிலோ 5 crore வந்து டேர்ன் ஓவர் இருக்கக்கூடியது, அண்ட் இது ஒரு சான்ஸ்ன்னு சொல்கிறாங்க. தென் இவே பில்ஸும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனால் வந்து நமக்கு வந்து அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய கிடைக்கும். ஸோ இதில் முக்கியமான விஷயம் வந்து பார்த்தோம்னா கன்சென்சுவல் அப்ரோச். ஸோ எல்லா ஸ்டேட்ஸுக்கும் கேட்டு தான் கன்சென்சஸ் மூலமாக தான் இந்த GST கவுன்சில் நடைபெற்றுருக்கு. ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அது கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் அந்த பாயிண்ட்டுக்கு இன்னும் வலு சேர்க்குது. தென் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரப்போசல் இருக்குது, டிஜிட்டல் பேமெண்ட்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ரூபே கார்ட்ஸ் மூலமாக பே பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கேஷ்பேக் கொடுக்குற மாதிரியும் ஒரு திட்டம் எடுத்து வர ட்ரை பண்ணுறாங்க. ஸோ GST கவுன்சிலோடைய மீட்டிங்னால இந்த ஆர்டிக்கல் வந்திருக்கு. ஸோ அவங்க மீட் பண்ணியிருக்காங்க, ஆல்ரெடி ஒரு ரேட் குறைச்சதுனால இப்போ கொஞ்சம் டாக்ஸோடைய பேமெண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது கலெக்ஷன். பட் வந்து ப்ரப்போசல்ஸ் இன்னும் ஃப்யூச்சரில் இருக்க ப்ரப்போசல்ஸ் வந்து இந்த ரூபே கார்டு பேமெண்ட் இன்னும் ஃபர்தராக வந்து டேக்ஸ் ரிடக்ஷன்லாம் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ டிமாண்ட் மூலமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்றதான் இந்த ஆர்டிக்கல். நெக்ஸ்ட் ஒன் கான்ஃபரண்டேஷன் இன் தாக்கா. ஸோ இது வந்து பங்களாதேஷ் கவர்மெண்ட் வந்து இது அப்படியே இந்த ஹெட்டிங் தான் வந்து இந்த ஆர்டிக்கலோட கிரக்ஸ், கிளாம்ப்ஸ் டவுன் ஆன் டிசன்ட் அண்ட் டெமோக்ராட்டிக் சேலஞ்சஸ். ஸோ ஆக்சுவலாக பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா, நார்மலாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே போகும்போது அவங்களுக்கு ஒரு ரோட் சேஃப்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை ஆகுது. ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இறந்துருக்காங்க, பஸ் வந்து அவங்க இடிச்சிருச்சு, ஸோ ஸ்கூலுக்கு போகிற வழியில். ஸோ அதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது அதில் வந்து வயலன்ஸ் வந்து தூண்டிவிடப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து கவர்மெண்ட்டே வந்து இண்டல்ஜ் ஆயிருக்கு, அந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து அந்த டிசன்ட்டை வந்து அவங்களுக்கு எதிராக எழும்பக்கூடிய குரலை கட்டுப்படுத்தணும்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸை அகெயின்ஸ்டாக கவர்மெண்ட்டே செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்டேஷன் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து அந்த கேப்சர் பண்ணவர் போட்டிருக்காரு. ஸோ இதனால் அங்கே நிறைய வந்து ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இது வந்து வைடர் செட் ஆஃப் கன்சர்ன்ஸ்னால பங்களாதேஷ் அஃபெக்ட் ஆயிருக்கு. நாட் ஓன்லி திஸ் ரோட் சேஃப்டின்னு மட்டும் கிடையாது, பேங்க்ஸ் நிறைய பேர் கொள்ளையடிக்கிறாங்க, மீடியாவை அங்கே வந்து ஃப்ரீடமாக இயங்க முடியல, எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங்ஸ் நிறையா நடக்குது, டிஸப்பியரன்சஸ், பிரைபரி, கரப்ஷன், இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம், என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மேலே நடக்கக்கூடிய இந்த வயலன்ஸ் வந்து நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் கண்டம் பண்ணுறாங்க, முக்கியமாக UN வந்து ரொம்ப கன்சர்ன் பண்ணியிருக்காங்க.
அது என்ஜிஓஸ் ஹியூமன் ரைட்ஸ் குரூப்ஸ் அண்ட் பென் இன்டர்நேஷனல் இவங்கலாம் வந்து அகெயின்ஸ்டாக பேசியிருக்காங்க. ஸோ பங்களாதேஷ்லேயே டெமோக்ராட்டிக் அண்ட் டிசென்ட்டுக்கு இடம் தராமல் கவர்மெண்ட் வந்து அதை கட்டுப்படுத்த ட்ரை பண்ணுது அப்படிங்கிறதான் இந்த ஆர்டிக்கல். இது பொலிட்டிக்கல் ஆர்டிக்கல், யூ டோன்ட் சோஸ் அ கேப்டன் அப்படிங்கிறது. லாஸ்ட் ஒன், தி யூஎஸ் கிரேட்டஸ்ட் ஃபெயிலியர், கான்டெம்ப்ளேட்டிங் நோ பிரெக்ஸிட். ஸோ பிரெக்ஸிட்னு நமக்கு தெரியும், யூரோப்பியன் யூனியன்லேருந்து பிரிட்டன் வெளியில் வரேன் அப்படின்னு சொல்லி ரெஃபரண்டம் ஒன்று வச்சு ஓகே அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த ஸ்டெப்ஸ் எப்படி வெளியில் வரலான்னு சொல்லி அதுக்கு அக்ரிமெண்ட்ஸ் போடுறதுக்காக பிரிட்டன் வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ நேற்று கூட பார்த்தோம், பிரிட்டன் வந்து ஹஸ் டு நெகோஷியேட் வித் அதர் யூரோப்பியன் நேஷன்ஸ். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அவங்க வெளியில் வரதுக்கு என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எப்படி போட போகிறாங்க அப்படின்னு சொல்லி கஷ்டம்னு பார்த்தோம். பட் இப்போ என்னென்னா, மக்களுக்கு வந்து இந்த ப்ராசஸ்லேயே அவங்களுக்கே வந்து ஒரு சோர்வடைஞ்சிட்டாங்க. ஸோ என்னென்னா, திருப்பி ஒரு ரெஃபரண்டம், செகண்டாக ஒரு ரெஃபரண்டம் வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி வந்துச்சுன்னா மேக்ஸிமம் திருப்பி பிரெக்ஸிட்டே வேணான்னு சொல்கிற அளவுக்கு கூட வந்துடும். ஸோ பிரெக்ஸிட் ஏன் வேணும், ஏன் பிரிட்டன் வெளியில் போகணும்னு முதல்ல வந்து கேட்டாங்கன்னா ஒரு ஆர்கியூமெண்ட் வந்து இருந்துச்சு. மைக்ரண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இவங்க சொந்த நாட்டுக்காரங்களோட ஜாப்ஸை வந்து ஸ்டீல் பண்ணிடுறாங்க, அவங்களால வந்து நமக்கு நிறைய நஷ்டங்கிற ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்குது. பட் அதர் சைடு இது ஒரு பாயிண்ட்டு, ரெண்டாவது அந்த மைக்ரண்ட்ஸ் ரெஃப்யூஜிஸ் ஒரு பாயிண்ட்டு. அது ஒரு இதனால் வந்து பார்த்திங்கன்னா யூயூவில் இருக்கிறதுனால பிரிட்டன் வந்து நிறைய வந்து செலவு பண்ண வேண்டியது இருக்குது ஃபார் காமன் யூவாக இருக்கிறதுனாலன்னு சொல்லி மக்களுக்கு வந்து ஒரு எண்ணம். பட் அதர் சைடு பார்த்தோன்னா இந்த மைக்ரண்ட்ஸ் இல்லாமல் இந்த யூகே வந்து ரன் ஆகவே முடியாது, அவங்க அவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, யூரோப்பில் ஐ மீன் யூகேயில் €8 பில்லியன் சாண்ட்விச் இண்டஸ்ட்ரி லண்டனில் இயங்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மைக்ரண்ட்ஸோடைய கான்ட்ரிபியூஷனால தான் ரன் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி யூகே வந்து யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டிலையும் ஒரு மெம்பராக இருக்காங்க. ஸோ இப்போ வந்து இவங்க சப்போஸ் யூரோப்பியன் யூனியன்லேருந்து வெளில வந்துட்டாங்கன்னா யூரோப்பியன் யூனியன் மார்க்கெட் வந்து இவங்களுக்கு போகும், அதுக்கு திருப்பி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போட்டு இவங்க அவங்களுடைய மார்க்கெட் அவங்க குட்ஸை போய் அதில் எக்ஸ்போர்ட் பண்ணணுன்னா இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபைனலாக என்ன சொல்கிறாங்கன்னா, 1946 அப்புறம் வேர்ல்ட் வார் டூ முடிஞ்சதுக்கப்புறம் யூரோப்பை வந்து ஒன்றா சேர்க்கணும், ஸோ அதில் தான் ஒரு சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போ நினச்சாங்க. பட் அந்த டைமில் வந்து யூரோப்பை ஃபுல்லாக ஒன்றா சேர்க்க முடியல, ஒரு ஸ்ட்ராங் சென்டர் அண்ட் தென் அதர் ஸ்டேட்ஸ் மாதிரி லைக் இப்போ இந்தியா இருக்க மாதிரி அப்போ அவங்களால கொண்டு வர முடியல. ஸோ இந்த ஆர்டிக்கலை இவர் என்ன சொல்கிறாங்கன்னா, நேருக்கு தேங்க் பண்ணுறாங்க, பிகாஸ் இந்தியா வந்து ஒரு யூனியனாகவும் ஸ்ட்ராங் சென்டர் வித் ஸ்டேட்ஸாகவும் கொண்டு வந்தது ஒரு இந்த இடத்துல கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க. ஸோ யூரோப்பை அந்த மாதிரி கொண்டு வர முடியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ பிரெக்ஸிட் வந்து பார்த்தோன்னா இப்போ திருப்பி வந்து அதுக்கு ரெஃபரண்டம் வச்சாங்கன்னா என்ன நடக்கும்ன்றத வி ஹாவ் டு வெயிட் அண்ட் சி. ஸோ இதுதான் இந்த ஆர்டிக்கல். மேக்ஸிமம் இன்றைக்கி வந்து பொலிட்டிக்கல் ஆர்டிகல்ஸ் தான் இருக்குது. ஸோ ஜஸ்ட் சி அபவுட் தி ஜிஎஸ்டி அண்ட் தி இது யூரோப்பியன் பிரெக்ஸிட் ப்ராப்ளம் மட்டும் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.